அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் உற்சாகமான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 28 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து மே மாதம் 21 எக்ஸாம்ங்க, ரைட்டா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸு மே மாதம் 21. ஸோ அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிஃபோர் ஒரு 6 மந்த்ஸ் அல்லது 1 இயர் கரண்ட் அஃபர்ஸ் படிக்கணும். ஆனால் நம்ம மினிமமாக என்ன செய்யறது அப்படின்னா, நம்மளே ஒரு டிசைட் பண்ணிக்கிறோம், 6 மாதம் கரண்ட் அஃபர்ஸ் போதும் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ 6 மாதம் கரண்ட் அஃபர்ஸ் போதும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு 8 மாத நடப்பு நிகழ்வுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 8 மாத நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நடப்பு நிகழ்வுகளை தாண்டி இது வேறு எப்படி எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், ரைட்டா? போட்டித் தேர்வுகளில் ஒரு 5 ஆண்டு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை கொண்டு, மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை கொண்டு, நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு வரிகளும் முக்கியமானதாக கருதி அந்த அதில் எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத தான் பின் டு பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம், நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது, வாய்ப்பு இப்போ நேற்று கூட நமக்கு வந்து மார்ச் 8 எஸ்ஐக்கான கால்ஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி இந்த வருஷம் வந்து கொண்டே தான் இருக்கிறது, ஓகேவா? ஸோ வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளுக்கு நம்மை தகுதியாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கரெக்டாக? அதனால் கரெக்டாக வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமு, எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிற போது 2019 எழுதணும் கடைசியாக நாங்கள் எஸ்ஐ எக்ஸாமு, அதில் வந்து 55.5 மார்க் போட்டோம். ஃபிசிக்கல்லாம் வந்துச்சு, பட் ஆனால் நம்ம போகலை, ஓகேவா? ஸோ ஃபிசிக்கலு நமக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, நமக்கு அதில் ஈடுபாடு இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எஸ்ஐ பணிக்கு செல்லலை. ஸோ அதுவும் ஒரு நல்லது தான், எஸ்ஐ பணிக்கெலாம் போயிருந்தோம்னா இன்னும் உங்களை பார்த்துருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, ஓகேவா? ஸோ நமக்கு வேறு ஒரு பணி இருந்ததுனால நான் போகல, பட் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக நீங்கள் போங்க, எஸ்ஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போலீஸ் வேலையை அப்படிங்கிறதே லட்சியமாக கொண்டு நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். உதவி காவல் ஆய்வாளர் தேர்வுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள், எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? சரிட். ஸோ பிப்ரவரி 28 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், தேசிய அறிவியல் தினம், நேஷ்னல் சயின்ஸ் டே. இந்த தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது, இதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். என்ன அப்படின்னா, பிப்ரவரி 28, 1928 சர் சிவி ராமன் அப்படிங்கிறவர், ரைட்டா? சர் சிவி ராமன் அப்படிங்கிறவர் தன்னுடைய புகழ்பெற்ற ஒளிச்சிதறல் கோட்பாட்டை வெளியிடுறார், ரைட்டா? ஒத்த ஒளிச்சிதறலா ஒத்தில்லா ஒளிச்சிதறலான்னு இதுலேயும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க டிஎன்பிசியில், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் சிவி ராமன் ஒத்த ஒளிச்சிதறல் குறித்து தன்னுடைய கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். ஸோ இந்த தினம்தான் பிப்ரவரி 28, ரைட்டா? ஸோ நல்லா ஞாபகம், ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் 1928 பிப்ரவரி 28. சர் சிவி ராமனுக்கு நோபல் பரிசு கொடுத்தது 1930. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், எல்லாருமே படிச்சிருப்போம், ரைட்டா? நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர், முதல் தமிழர், அறிவியலுக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், இப்படியெல்லாம் புகழப்படக்கூடியவர் சர் சிவி ராமன். ஸோ அந்த ராமன் விளைவை வெளியிட்ட நாளை தான் வந்து நம்ம என்னவாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கிறோம், ரைட்டா? இந்த தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 1987லேருந்து. ஏன் அப்படின்னு சொன்னால், 1986 இந்த NCST அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி இந்த தினத்தை அறிவியல் தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அதனுடைய விளைவாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 1987 தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருது, ஓகேவா? ஸோ அப்போ தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது 1987 கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி. அதே போல் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், நிலையான எதிர்காலத்திற்கான
எஸ்டினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நான் அதை ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை, ஓகேவா? ஸோ நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை அப்படிங்கிறதான். ஸோ இந்த என்சிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1982 தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. 86 பரிந்துரைக்கிறாங்க, 87 வந்து அறிவியல் தினம் கடைபிடிக்கிறோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம், அறிவியல் மியூசியம் இந்தியாவின் எந்த நகரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த நகரம் அப்படின்னு சொன்னால் கல்கத்தா. அறிவியல் மியூசியம் இந்தியாவின் எந்த நகரத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கல்கத்தாவில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதே போல் பிப்ரவரி 28 இன்னொரு தினம் என்ன அப்படின்னா, அரிய வகை நோய்களான தினம். அரிய வகை நோய்கள் தினம், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரேர் டிசீஸ் டே, ஓகேவா? ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரேர் டிசீஸ் டே அப்படிங்கிறது 2008 கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஷேர் யுவர் கலர்ஸ், உங்கள் நிறங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பிப்ரவரி 28 ரெண்டு தினம், ஒன்று தேசிய அறிவியல் தினம், இன்னொன்று அரிய வகை நோய்கள் தினம், ஓகேங்களா? ரைட். அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எம்கே அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணோம், பட் அது தமிழ் வந்துருச்சு. ஸோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஓகேவா? ஸோ உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகம், முத்துவேல் கருணாநிதி எம்கே ஸ்டாலினுடைய தன் வரலாற்று நூல், அவருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிகளில் முக்கியமான தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தான் வெளியிட்டிருப்பார். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், கேரளாவுடைய தற்பொழுதைய முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார், ஓகேவா? ஸோ ராகுல் காந்தி வெளியிடுறாரு, பினராயி விஜயன் பெற்றுக்கொள்கிறாரு. இந்த புத்தகத்தோட ஆத்தர் யார் அப்படின்னா, நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதில் முக்கியமாக நியூஸ் பேப்பரில் ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, என்னம்னா தேசிய மாநாட்டு கட்சி தலைவர். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இது யாருன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்கலாம். தேசிய மாநாட்டு கட்சி தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா, ஓமர் அப்துல்லா. இவர் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு இருப்பார். இதுதான் முக்கியமானது, ரைட்டா? ஸோ அதற்கடுத்து, தேசிய அளவிலான சேவல் கண்காட்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குட்டியப்பட்டி அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கும். தேசிய அளவிலான சேவல் கண்காட்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குட்டியப்பட்டி அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா, புதிய வகையான ஒரு சிலந்தி இனம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? நியூ ஸ்பைசஸ் ஆஃப் ஸ்பைடர், புதிய வகையிலான சிலந்தி இனம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜுனாகத்தில் இருக்கக்கூடிய நஸ்ரீன் மேத்தா பல்கலைக்கழகம், ஜுனாகத்தில் இருக்கக்கூடிய நஸ்ரீன் மேத்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வகையிலான சிலந்தி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இனத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நஸ்ரீன் மேத்தா அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த சிலந்திக்கு பேர், ஓகேவா? ஸோ ஒரு சிலந்திக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த நஸ்ரீன் மேத்தா அப்படிங்கிற பேரில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து இது கூட முக்கியமானது அப்படின்னா, ஜுனாகத் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. நம்ம ஜுனாகத்தை வந்து படிச்சிருப்போம், எங்கே அப்படின்னா, 565 சுதேச சமஸ்தானங்கள், அதில் 3 மட்டும் இணைய மறுத்துரும், மீதி 562 இணைஞ்சிரும். அந்த 3 என்னென்ன சார் அப்படின்னு சொன்னால், ஹைதராபாத், ஜுனாகத் ஜம்மு காஷ்மீர், இல்லையா? ஸோ அந்த ஜுனாகத் அப்படிங்கிறது குஜராத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஜுனாகத் அப்படிங்கிறது இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு மூலமாக இணைக்கிறாங்க, இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜுனாகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய நிலக்கடலை ஆராய்ச்சி மையம், ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ரிசர்ச் சென்டர் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜுனாகத்தில் தான் இருக்கும், ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்த முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், கன்ஃபார்மாக ஒரு மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் தி டே, மாதபி பூரி பூச், மாரபி பூரி பூச். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், செபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செபி அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சார்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. இந்த செபியுடைய முதல் பெண் தலைவர், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நிச்சயமாக குரூப் டூ பிரிலிம்ஸில் உங்களுக்கு இந்த கேள்வி வரும், ஓகேவா? செபியுடைய முதல் பெண் தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், மாதபி பூரி பூச் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருந்தவர் யார் அப்படின்னா, அஜய் தியாகி. இந்த செபியோட தலைவர்கள் இவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம். ஸோ 3 வருஷம் அஜய் தியாகிக்கு முடிஞ்சிட்டதுனால இப்போ மாதபி பூரி பூச் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ செபி அப்படிங்கிறது 1992 ஏற்படுத்துகிறாங்க. தலைமையிடம் எங்கே இருக்குன்னா, மும்பையில் இருக்கும், ஓகேவா? ஸோ செபி அப்படிங்கிறது, செபி விரிவாக்கம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, 1992 மும்பை. ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம ஒரு வகையான ட்ரோன் வாங்குகிறோம், அந்த ட்ரோனோட பேர் தான் பிரிடேட்டர் ட்ரோன், ஓகேங்களா? பிரிடேட்டர் ட்ரோன் அப்படிங்கிற ட்ரோனு நம்ம வந்து யார்கிட்டருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா
வாங்கிறதுக்கு ஒப்புதம் செஞ்சுருக்காங்க. எத்தனை ட்ரோன் அப்படின்னா 30 ட்ரோன்கள். MQ9B அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ட்ரோனோட நேம். ஓகேவா, இந்த மாடல் MQ9B. நம்ம ஓப்போ அப்படின்ற கம்பெனி பேர், ஓப்போ F11, F17, F12 அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி ப்ரிடேட்டர் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர், MQ9B அப்படிங்கிறது அந்த பிராண்டோட நேம். ஓகேங்களா. ஸோ அந்த மாடல், இந்த மாடலில் இந்த ட்ரோனை வந்து நம்ம 30 ட்ரோனை வாங்க போகிறோம், ரைட்டா. ஸோ எவ்வளோ மதிப்பில் அப்படின்னா $3 பில்லியன் மதிப்பில் 30 ட்ரோன்கள் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. ஸோ அதற்கடுத்த முக்கியமான நடப்பு நிகழ்வு, ஜுனைத் கமால் அகமது அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் தற்பொழுது உலக வங்கியுடைய இந்திய பிரிவு துணைத் தலைவராக இருக்கார். உலக வங்கியுடைய இந்திய பிரிவின் துணைத் தலைவராக இருக்கிறாரு. இவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இம்மிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவருக்கு பாருங்க, மிகா அப்படின்னா மல்டி லேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, இந்த மிகாவோட துணைத் தலைவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. யார் இருக்கார்னா ஜுனைத் கமால் அகமது மிகாவோட துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகா அப்படின்னா மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகேங்களா, ரைட். ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான மிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரக்கு விமானத்தை எந்த நாடு சொந்தமாக வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா உக்ரைன். உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் மிரியா எந்த நாடு சொந்தமாக வைத்திருந்தாங்க அப்படின்னா உக்ரைன். இப்போ இந்த உக்ரைனில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் போரில் அந்த விமானத்தை ரஷ்ய படையினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீழ்த்திட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க, அந்த விமானத்தையே போட்டாங்க, ரைட்டா. ஸோ அந்த விமானத்தோட பேர் என்ன அப்படின்னா மிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன கௌரவ தலைவர் போஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னா உலக ஜூடோ அமைப்போட கௌரவ தலைவர் போஸ்ட்டில் இருக்கார். இந்த போஸ்ட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பறிச்சிட்டாங்க. ஸோ உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தினால உலக ஜூடோ அமைப்போட கௌரவ தலைவர் பதவியிலேருந்து யார் நீக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் விளாடிமிர் புதின், ரஷ்யாவுடைய அதிபர். ஓகேங்களா, சரி. அநேகமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் நடைபெறக்கூடிய போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கூடிய விரைவில் ரத்து செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விளாடிமிர் புதின் அப்படிங்கிறவர் 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் ஜூடோ விளையாட்டில் பங்கேற்றிருக்கார். ஓகேங்களா, ஸோ 2012 லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் பங்கேற்றவர் தான் நம்முடைய விளாடிமிர் புதின். ஓகேவா, ஸோ ரெண்டுமே உக்ரைன் பற்றின தகவல்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம், உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமானது. அந்த விமானத்தை ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் உலக ஜூடோ அமைப்புடைய தலைவர்லேருந்து நீக்கப்பட்டார். ஸோ அடுத்த முக்கியமான நடப்பு, 73rd ஸ்டேன் ஜா நினைவு குத்துச்சண்டை போட்டி, 73rd ஸ்டேன் ஜா நினைவு குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்கேரியா. இதில் இந்தியாவை சேர்ந்த நிகாத் ஐரின் நீத்து இவங்க ரெண்டு பேரும் பதக்கம் வென்றிருப்பாங்க. நிகாத் ஐரின் அப்படிங்கிறவங்க 52 கிலோ பிரிவிலும், நீத்து அப்படிங்கிறவங்க 81 கிலோ பிரிவிலும் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஸ்டேன் ஜான் நினைவு குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா பல்கேரியா. இதில் இந்தியாவை சேர்ந்த நிகாத் ஐரின் நீத்து அப்படிங்கிறவங்க பட்டம் வென்றிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி 28 நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா, ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 எதனால் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ராமன் விளைவு வெளியிட்டதுனால. ராமன் விளைவு 1928 பிப்ரவரி 28 வெளியிடுறாங்க, அதனால் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கிறோம். ஸோ ராமனுக்கு நோபல் பரிசு கொடுத்தது 1930. நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர் ராமன், முதல் தமிழர் சர் சிவி ராமன். ஸோ இந்த தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது 1986 பரிந்துரைக்கப்பட்டு 87 கடைபிடிக்கிறாங்க. யார் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பரிந்துரைத்தா அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன். ஸோ அறிவியல் மியூசியம் இந்தியாவில் எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்கத்தா. அதே மாதிரி பிப்ரவரி 28 அறிவியல் அரிய வகை நோய்கள் தினம், 2008 இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஷேர் யுவர் கலர்ஸ். உங்களில் ஒருவன் அப்படிங்கிறது MK Stalinனுடைய சுயசரிதை புத்தகம், ராகுல் காந்தி வெளியிட பினராயி விஜயன் பெற்றுக்கொள்கிறார். இதில் முக்கிய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவரான ஓமர் அப்துல்லா. தேசிய சேவல் கண்காட்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குட்டியப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்திருக்கும். புதிய வகையிலான சிலந்தி இனத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஜுனாகத்தில் இருக்கக்கூடிய நஸ்ரின் மேத்தா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலந்திக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா நஸ்ரின் மேத்தாவோட பேர் வச்சுருக்காங்க.
மாதவி பூரி பூச் செபியுடைய முதல் பெண் தலைவர். முன்னாடி இருந்தவர் அஜய் தியாகி. செபி ஆரம்பிக்கப்பட்டது 1992. செபியுடைய தலைமையிடம் மும்பை. பிரிடேட்டர் ட்ரோன் அப்படிங்கிறது அமெரிக்க நாட்டுலேருந்து 30 ட்ரோன்கள் நாம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம். ஜுனைத் கமால் அகமது அப்படிங்கிறவர் மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சியுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் தற்பொழுது என்ன போஸ்டில் இருக்கார் அப்படின்னா உலக வங்கியுடைய இந்திய பிரிவு தலைவராக இருக்கார். முரியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம். உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமானது, ரஷ்யாவால் வீழ்த்தப்பட்டது. ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் உலக ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருப்பார். 73வது ஸ்டேஞ்சான் நினைவு குத்துச்சண்டை போட்டி பல்கேரியாவில் நடைபெற்று வரும். அதில் இந்தியாவை சேர்ந்த நிகாத் ஹைரின் 52 கிலோ எடை பிரிவிலும் நீத்து 81 கிலோ பிரிவிலும் பதக்கம் வென்றிருக்கிறார்கள். ஸோ இது பிப்ரவரி 28 நடப்பு நிகழ்வுகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடன். வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ அடுத்த 2 குரூப் 4 கால்ஃபர் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதம் 3வது குரூப் 4 தேர்விற்கான கால்ஃபர் வரும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து முயற்சிக்கும் பட்சத்தில் வெற்றி நம் வசப்படும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.